26 வயதில் புத்தகம் எழுதி வெளியிட்ட கோவை பெண். இளைய சமுதாயத்தினருக்கு அவர் கூறும் அறிவுரை. கோவை பச்சாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 86 வயதான பாலம் சுந்தரேசன் எனும் பெண். இவர் 2 காதலும் பிறந்த கதைகளும் எனும் தலைப்பில் புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழா கோவையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்வித்துணை எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனர் சிவசுவாமி இந்த புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகத்தில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட 40-க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் உள்ளன. இந்த புத்தகத்தில் உள்ள கதைகள் நம் அன்றாட வாழ்வில் காணும் மக்களின் இயல்பான வாழ்க்கையை சுவாரஸ்யமாக எடுத்து கூறும் வகையில் அமைந்துள்ளது. இவர் தனது சிறு வயதில் இருந்தே பத்திரிகைகளில் கதைகளை எழுதி இருப்பவர் என்பதும், கதம்பம் என்ற வலைப்பதிவில் தொடர்ந்து கதைகள் எழுதி கொண்டிருப்பவர் ஆவார். இது குறித்து பாலம் சுந்தரேசன் கூறுகையில், அன்றாட வாழ்வில் நான் பார்க்கும் பல்வேறு விஷயங்களை எனது கற்பனைகளுடன் சேர்த்து எழுதுவதாகவும், 2010 புளோக்கில் எழுத துவங்கியதாகவும், இந்த 10 ஆண்டுகளாக எழுதப்பட்ட கதைகள் அனைத்தும் சேர்த்து இன்றைய தினம் புத்தகமாக வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். புளோக்கில் எழுதிய இதையெல்லாம் எனது மகன் பார்த்து இதையெல்லாம் புத்தகமாக வெளியிடலாம் என்று யோசனை வழங்கியதன் பேரில் இன்றைய தினம் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த புத்தகத்தில் உரையாடுவது போன்றுதான் அதிகமாக இருக்கும் எனவும், அதுதான் என்னுடைய தனித்துவம் என்றும் பலரும் தெரிவிப்பதாகவும் கூறினார். படிப்பு அனைவருக்கும் அவசியம் என கூறிய அவர், அனைவராலும் படிக்க முடியும் எனவும் அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என இளைய சமுதாயத்தினருக்கு அறிவுறுத்தினார். இந்த புத்தகம் கரட பிரகாசன் என்ற வட இந்திய பதிப்பகத்தால் அச்சிடப்பட்டுள்ளது. தற்போது இந்த புத்தகம் www.garudabooks.com என்ற இணைய வழியில் வாங்க இயலும். மேலும் கூடிய விரைவில் கடைகளில் விற்பனை செய்யப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் பாலம் சுந்தரேசன். நான் எப்பவும் வந்து என்னை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், மனிதர்களை பற்றி பார்த்துட்ருப்பேன், கூர்மையாக கவனிச்சிட்ருப்பேன். சில சம்பவங்கள்லாம் எனக்கு வந்து மனசில் பதியும், அதை பற்றி எதாவது எழுதலான்னு தோணும். அதில் வந்து கொஞ்சம் என்னோடய கற்பனையும் சேர்த்து ஒரு கதையாக எழுதுவேன். அது வந்து 2010 ஒரு பிளாக்னு ஒன்று ஆரம்பித்து அதில் எழுதிட்டுருக்கேன். அதில் 10 வருஷமாக அதில் ஒரு எப்போது கொஞ்சம் கதையெல்லாம் எழுதிட்டுருக்கேன். அந்த கதையெல்லாம் இப்போ சேர்த்து இப்போ புஸ்தக வடிவமாக வெளியிடப்பட்டிருக்கு. மனித சுபாவம், அவர்களோட சில பேருக்கு வந்து ஒரு பலகீனம் இருக்கும், சில பேருக்கு ஒரு வலிமை இருக்கும். அந்த மனிதர்களோட பலவித கோணங்கள்லேருந்து தினசரி சம்பவங்கள் தான் முக்கால்வாசி நான் எழுதியிருக்கேன். இந்த புக்கு வந்து அது நான் 10 வருஷமாக எழுதுறதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி இப்போ புக்காக போட்டிருக்கோம். அடுத்த புக் அது இனிமே தான் யோசிக்கணும். அது தமிழில் கொஞ்சம் எழுதியிருக்கேன், அதை வந்து புக்கமாக புஸ்தகமாக போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேற மொழியில் தமிழில் இருக்கு, இதில் இருக்கிற சில கதையெல்லாம் தமிழில் நானே எழுதியிருக்கேன். வேறு மொழியில் இல்லை இது வரைக்கும். எதுக்காக இந்த யோசனை வந்தது, புக் எழுதுன்ற யோசனை எதுக்காக? இந்த மாதிரி பிளாகில் ஒரு வாரம் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கதை எழுதி போடுவேன். என்னோடய ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் உறவினர்கள்லாம் படித்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறையா கதை சேர்ந்துது. அப்போ என்னோடய மகள் தான் சொன்னான், இதெல்லாம் ஒரு புஸ்தகமாக போடலாமே, உன்னோட கதைகள்லாம் இன்னொன்று வைடர் ஆடியன்ஸ் கிடைக்குமேனு சொன்னான். அதனால இப்போ முயற்சி போட்டு இது புத்தகமாக வந்திருக்கு. சில பக்கங்கள்லாம் உரையாடலாம் எழுதியிருக்கேன். ஆமாம், அதுதான் என்னோடய இதுன்னு சொல்கிறேன். என்னோடய பேத்தி சொல்கிறேன், என்னோடய பேத்தி லண்டனில் இருக்கோ, அதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டிங்கிற அந்த உரையாடல்கள் தான் முக்கியமாக நான் எழுதுவேன். பேசி சம்பாஷணை கருவா, அப்படி ஒரு கருவுன்னு இல்லை, மனித சுபாவம் அதை பற்றி எல்லாம். 86 வயசாக இருந்தேன். நம்மளுக்கு தினசரி இதில் நிறைய நடக்குது.
அதெல்லாம் வச்சு நம்ம கதை எழுதலாம். படிப்பு ரொம்ப முக்கியம். நானே வந்து முன்னாலெல்லாம் நிறைய பக்கத்தில் சுற்றி இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டி வச்சு நான் பாடம் சொல்லி கொடுப்பேன். அதில் ஒரு பையன் வந்து அவன் ரொம்ப புவர் இதுதான், ரொம்ப எளிமையானது. அவன் வந்து படித்து நல்லா மார்க் வாங்கி நம்ம பாடம் சொல்லி கொடுத்ததுனால இங்கிலீஷும் கணக்கும் தான் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் புத்தி கூர்மை இருந்தது, புத்தி இருந்தது, ஆனால் வந்து சரியாக ஒருத்தர் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்தோடனே அந்த பையன் வந்து நல்லா படித்து இப்போ பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கான். அது எனக்கு ரொம்ப ஒரு திருப்தி கொடுக்குறது. அதனால் எல்லோரும் படிக்க முடியும்.